திருப்பூர் மாவட்டத்தில் அரசு பள்ளிக்கு 100,000 நன்கொடை அளித்த இளநீர் விற்கும் பெண் தாயம்மாளுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்த சின்ன வீரப்பட்டியில் இளநீர் கடை நடத்தி வருபவர் தாயம்மாள். தங்களது ஊரில் உள்ள அரசு பள்ளிக்கு தாயம்மாள் எதேச்சையாக செல்ல அங்கு கட்டட பணி நடைபெற்றுக் கொண்டிருந்ததையும் அதற்கு நிதி தேவைப்பட்டதையும் ஆசிரியர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டுள்ளார். உடனடியாக வீட்டிற்கு சென்ற தாயம்மாள் கணவரிடம் பேசி 100,000 காசோலையை தலைமை ஆசிரியரிடம் தம்பதிகள் இருவரும் கொடுத்துள்ளனர். தங்கள் பிள்ளைகள் படித்த பள்ளிக்கு ஏதாவது செய்ய நினைத்து இதனை செய்ததாகவும் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். இதற்கிடையே 100,000 காசோலையை பெற்றுக் கொண்ட தலைமை ஆசிரியர் மாவட்ட கல்வி அதிகாரிக்கு தகவல் தர நேரில் சென்ற மாவட்ட கல்வி அதிகாரிகள் தாயம்மாளை வெகுவாக பாராட்டினா்.